உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஏசாயா 54:17. பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதங்களாயிருந்தாலும் சரி, என் தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார், அது வாய்க்காதே போகும். சத்ருக்கள் போடக்கூடிய அத்தனை திட்டங்களும் அவமாக்கப்படும். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா வன்கண் பொறாமை எரிச்சல் கோபத்தின் ஆவிகள் அத்தனையும் சுட்டரிக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, தானியலுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடந்தது. சிங்க குகையில் போடப்பட்டான். அவர்கள் சூழ்ச்சிகள் தோற்று போனது. அந்த ஆயுதம், சிங்கம் என்கிற அந்த ஆயுதம் வாய்க்காதே போனது. ஆம் பிரியமானவர்கள், சாத்ராக் மேஷாக் அபேத்நெகுவை அக்கினியின் நடுவிலே போட்டார்கள். ஆனாலும் அந்த அக்கினி என்கிற ஆயுதம் அவர்களை ஒன்று செய்ய முடியவில்லை. இந்த நாளிலும் உங்களுக்கு எதிராக, ஒருவேளை ஆஃபீஸ்லேயோ, நீங்கள் இருக்கிற இடங்களிலேயோ, உங்கள் உற்றார் உறவினர் மத்தியிலேயோ, நண்பர்கள் மத்தியிலேயோ, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிராக யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்பட நினைத்தாலும், அது எப்படிப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட கண்ணிகளை வைத்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிந்தனைகளை, எப்படிப்பட்ட ஆயுதங்களை உங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுத்தினாலும் சரி, என்ன திட்டங்கள் தீட்டினாலும் சரி, என் தேவன் அதை இந்த நாளிலே வாய்க்காமல் போக செய்வேன் என்று சொல்கிறார். அப்படியமானவர்கள், ஆகவே தைரியமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். No weapon formed against you shall prosper. Isaiah 54:17.